வெல்கம் டு தீசா ஸ்ரீ சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொப்பரை தேங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸ்வீட்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி, வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் போட்டு கல்ல, 2 ஏலக்காயை சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அடுத்து கொப்பரை தேங்காயை துருவியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் அடித்து தான் எடுத்துக்கிறேன். அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கிற மாவு கோதுமை மாவு. மைதா மாவு யூஸ் பண்ணியும் ஸ்வீட் செய்யலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். ஆஸ் யூஸ்வல் கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்ச மாவை பிளேட் போட்டு மூடி 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கணும். அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மிக்சியில் அடித்த கொப்பரை தேங்காய், பொடி பண்ண பொட்டுக்கடல மாவு, 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொப்பரை தேங்காயை யூஸ் பண்ணி நிறையா டிஷ்ஷஸ் செய்யலாம். தேங்காய் பர்ஃபி, தேங்காய் லட்டு, தேங்காய் பிஸ்கட், தேங்காய் பொடின்னு நிறையா செய்யலாம். பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். என்னோடய சேனல் தீசஸ்ரீ சமையலில் கொப்பரை தேங்காயை யூஸ் பண்ணி 2 வகையான பொடி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேய்ச்ச எல்லா மாவுக்கு நடுவுலையும் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வச்சதும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். ஃபோல்டு பண்ணதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி வடச்சட்டியில் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்தால் சுவையான கொப்பரை தேங்காய் ஸ்வீட் தயார். இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் செய்ய நாம் யூஸ் பண்ணியிருக்கிற கோதுமை மாவு, பொட்டுக்கடல, நாட்டு சர்க்கரை எல்லாமே ஹெல்த்தியானது. வீட்டில் கொப்பரை தேங்காய் இருந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னங்க, கொப்பரை தேங்காயை வச்சு இன்றைக்கி செஞ்ச ஸ்வீட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் தீசஸ்ரீ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.